உங்கள் தலைவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலாக போகிறாங்களே, அந்த ஆன்மீகத்தை உங்களால் போய் தடுக்க முடியலையா? பல பூஜைகள் பண்ணுறாங்களே, வீட்டில் ஹோமம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் அன்பில் மகிழ்ச்சி சொல்கிறேன், அதெல்லாம் வந்து மூடப்பழக்கம்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்கள் இதில் எடுத்துக்கிட்டால் மூடப்பழக்கம்னு தானே சொல்லணும். அரசியல்வாதிக்கு எதிராக எந்த நீதித்துறை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏமாந்த அரசியல்வாதி ஜெயிலுக்கு போவான், விவரம் தெரிஞ்ச அரசியல்வாதி பணத்தை வச்சு வக்கீல்களை பிடிச்சி எப்படி பிடிக்கணுங்கிறத தெரிந்த அரசியல்வாதி என்றைக்குமே ஜெயிலுக்கு போனதாக வரலாறு இல்லை. நீங்கள் யோகியர்களாக இருந்தால் ரெண்டு பேரும், நான் யோகியையா தப்பு பண்ணலை விசாரி அப்படின்னு சொல்லணும். எதுக்கு ஓடுறீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு? பயந்துகிட்டு ஓடுறீங்க, அப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தானே இருக்கும். எந்த வழக்குனாலும் போடட்டுமே. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்திகள் அப்படிங்கிறத விரைந்து பார்க்கலாம். நேற்று அரசியல் ஆடுகளம் வெளியிடப்படவில்லை, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக. அதனால் இன்று தாமதமாக வெளியிடப்படுகிறது. தடங்களுக்கு வருந்துகிறோம். முதல் செய்தி, இன்றைக்கு எல்லா இடத்துலையும் வைரலாக இருக்கு ஒரு நியூஸ், ஒரு செய்தி வந்து எல்லா இன்டர்நெட்லேயும் அதிகமாக பகிரப்பட்டிருக்கு, அதிகமாக எல்லோருமே பார்க்குறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணு அப்படிங்கிறவர், அவர் ஒரு ஆன்மீக பேச்சாளர். அவர் பேசின பேச்சை வந்து இந்த திராவிட கூட்டம் வந்துக்கிட்டு, அது முட்டாள்கள் கூட்டம், அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவன் சொல்லி என்ன பிரயோஜனம்? கடவுள் வந்து மூளையை வந்து சில பேர் கொடுத்துருக்காரு, சில பேருக்கு மூளை இல்லாமல் கொடுத்துருக்காரு. அது தலை விதி வந்து இந்த மூளை இல்லாதவனுக்கெல்லாம் அந்த ஆண்டவன் என்ன பண்ணிடுவார், இவன் ஆட்சிக்கு வர்ற மாதிரி போட்டார். முட்டாள்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவான், அவனுக்கு மண்டையில் என்ன இருக்கோ அதை தானே பேசுவான். அவன் உண்மையை பொய்யும்பாங்க, பொய்யை உண்மைம்பாங்க. அது மாதிரி இந்த முட்டாள்கள் கூட்டம் எல்லாம் ஒன்று பேசுனா இது ஒன்று பேசிக்கிட்டு, இது தான் இந்த உலகத்தில் கிணற்று தவளை போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கெடுத்தாலும் தளபதி வாழ்க, இவங்க பேசுகிறத பூரா வந்துக்கிட்டு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது மாதிரி அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், விஷ்ணுங்கிறவர். அவர் என்னமோ பேசிகிட்டு இருப்பார் வெளியில், அது அவருக்கு உடன்பாடு உள்ளவங்க கூட்டிகிட்டு போய் பேச வைக்கிறாங்க. பள்ளிகளுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, கல்லூரிகளுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவர் பேச்சை விரும்புகிறவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மாதிரி இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் அந்த பள்ளிக்கு போகலை, இவங்களாக போய் கூப்பிட்றாங்க, எங்கள் பள்ளியில் வந்து மாணவர்கள் மத்தியில் நீங்கள் பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் அவர் அங்கே போயிருக்கார். போன உடனே அவர் பேசின கருத்துக்களில் ஒரு ஆள் எழுந்திரிச்சு, நீ எப்படி ஆன்மீகத்தை பேசலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு, நானாக வந்தேனா, நீங்கள் தானே கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு. அந்த வீடியோ மட்டும் பாருங்கள் சார். தப்புன்னு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? தப்புன்னா நீங்கள் எதுக்கு என்னை பேச கூப்பிட்றீங்க சார்? தப்புன்னா நீங்கள் எதுக்கு என்னை பேச கூப்பிட்றீங்க சார்? தப்புன்னா நீங்கள் எனக்கு எதுக்கு என்னை எதுக்கு பேச கூப்பிட்றீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நானாக வந்தேனா, நீங்கள் தானே கூட்டிட்டு. அப்போ கூட்டிகிட்டு வந்தது யார்? அவர் அன்பில் மகேஷ், நோபல் ஸ்டீல் அன்பு மகேஷ், அன்பில் மகேஷ். அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, யார் உள்ள விட்டதுங்கிறது. அப்போ அவர் உள்ளே வந்து பேச வந்தது அவருக்கு தெரியாது, அவர் அவங்க கூட்டிகிட்டு வந்தது அவருக்கு தெரியாது. ஹெட்மாஸ்டரு, இவர் எஜுகேஷன் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவரை ரிக்வஸ்ட் பண்ணி கூட்டி, அதுவே தெரியல மந்திரி. ஏன் மந்திரிக்கு தெரியலனா, அவர் இங்கே வேலை இல்லை. அவருக்கு துபாயில் நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஸ்டாலின் குடும்ப கம்பெனி ஒன்றா ஆரம்பித்தார். அதில் வந்து இவர் டைரக்டர் உதயநிதி. 2009 உதயநிதியை மாற்றிட்டு இவரை போட்டிருக்காங்க. அந்த நோபல் ஸ்டீல் கம்பெனியில் தான் 1000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டு அருணாச்சலமே வச்சார், அப்புறம் அவரே மறந்துட்டு கலைஞர் ஐயானு போய் காலில் விழுந்துட்டார். மட்டும் முதல்ல வச்சது ஒரு தான். அன்றைக்கு இந்த நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிட்டெட் பற்றி வாயத்திறக்கலை அன்பில் மகேஷ். இப்போ 1000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் இங்கே பெருசாக போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்க பணத்தை. அவர் ஃபுல்லாக அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஸ்கூலுக்கு எங்கே பார்க்க நேரம் இருக்குது அவருக்கு? ஸ்கூலு இதெல்லாம் திடீர்னு வந்தார், ஆனால் யார் உள்ள விட்டது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒன்றுமே தெரியல. ஸோ போட்டு அவரை பிடி, அவர் எப்படி பேசலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எப்படி பேசலாம்னா என்ன கேள்வி? அவர் ஒரு ஆன்மீக பேச்சாளர், அவர் பல பேருக்கு அறிவுரை சொல்கிறாரு. அதில் மூட நம்பிக்கை அப்படிங்கிறாரு அன்பில் மகேஷ். அது என்ன மூட நம்பிக்கையெல்லாம் ஸ்கூலில் வந்து பேசுகிறது? மூட நம்பிக்கையை பற்றி அன்பில் மகேஷ் பேசலாமா, உங்கள் கட்சி பேசலாமா,
அன்பில் மகேஷ், சமீபத்தில் கேஎன் நேரு கூட தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்கல்ல, அதில் முன்னால் இருக்கக்கூடிய நுழைவாயிலில் யார் உள்ளே போனாலும் அவங்க பதவி இழப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் முன் நுழைவு வாயில் போனதுக்கப்புறம் இந்திரா காந்தி செத்தார், எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் அப்புறம் அவரும் இறந்தாருன உடனே எல்லாருமே பயந்துட்டாங்கல்ல. நீங்கள் மூட நம்பிக்கை பற்றி எதிர்க்கிறாளாச்ச, உங்கள் தலைவர் அந்த முன் நுழை பகுத்தறிவாதி உங்கள் தலைவர், உங்கள் கருணாநிதியை சொல்கிறேன், முன் நுழைவு வாயில் ஒன்று நுழைஞ்சா நம்ம பதவி போயிருந்து கொல்லப்பொருமலியை நுழைஞ்சு பெரிய கோயிலுக்கு போனாரா இல்லையா? உங்கள் மூட பழக்கத்தை எதிர்க்கிறதுனா அப்போ எங்கே போச்சு? நீங்களும் கேஎன் நேருவும் இப்போ போனீங்கல்ல, போகும்போது கேஎன் நேருவும் தஞ்சை பெரிய கோயில்ன்னு சொன்னார், இந்த வழியே போனால் பதவி போயிடுவோன்னாருல்ல, நீங்கள் ஒதுங்கி இந்த பக்கம் வந்தீங்களே. மூட நம்பிக்கை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் கேஎன் நேரு கூட சேர்ந்து முன் நுழைவாயில் நுழைஞ்சு பார்த்துருக்க வேண்டியதான தஞ்சை பெரிய கோயில, இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு துளியளவாவது இது இருக்கா, தகுதி இருக்கா? ஆன்மீகத்தை பற்றி எப்படி பேசலான்னு கத்துறான் எல்லாம், திராவிட இயக்கத்துக்கு ஒரு கூட்டம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கெல்லாம் அந்த அரசு ஆன்மீகத்தை பற்றி எப்படி பேசலாம்? ஏ, வெக்கம் இல்லாமல் ரோஷம் இல்லாமல் பழனி கோயில் பழனி முருகன் மாநாடுன்னு நடத்துனீங்களே, அது என்ன, அது ஆன்மீகம் இல்லையா? நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க ஆன்மீகத்துக்கு சார்பாக அப்படி விழா நடத்தலாமா? இப்போ அம்மனுக்கு மாநாடு நடத்த போகிறீங்கிறீங்களே, அது ஆன்மீகம் இல்லையா? இவர் ஆன்மீகத்தை பற்றி பேசுனா தப்பு, நீங்கள் ஆன்மீக விஷயங்கள் நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது தப்பு. உங்கள் தலைவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலாக போகிறாங்களே, அந்த ஆன்மீகத்தை உங்களால் போய் தடுக்க முடியலையா? பல பூஜைகள் பண்ணுறாங்களே, வீட்டில் ஹோமம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் அன்பில் மகேஷ் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து மூடப்பழக்கம்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்கள் இதில் எடுத்துக்கிட்டால் அது மூடப்பழக்கம்னு தானே சொல்லணும், அதை மட்டும் ஏன் வாய் மூடிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் உங்களுக்கு கேள்வி. மூட நம்பிக்கை இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, உங்கள் தலைவர் தளபதி திருக்கடையூருக்கு போய் மனைவியை கூட்டிகிட்டு போய் 60 கல்யாணம் பண்ணி தாலி கட்டினாரா இல்லையா, அது மூட நம்பிக்கைன்னு உங்களுக்கு தெரியாதா, உங்கள் தலைவருக்கு தெரியாதா? நீங்கள் மட்டும் நீங்கள் எது செஞ்சாலும் அது மூட நம்பிக்கை இல்லை, பகுத்தறிவாதி. ஆனால் மற்றவங்க பேசிட்டா இது பண்ணிட்டா அது என்ன மூட நம்பிக்கை? அவரே இன்னொன்று என்ன சொன்னார் சொல்லியிருக்காருன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, சித்தர்கள் நிறைய மந்திரத்தை சொன்னாங்க, அந்த மந்திரங்களில் பல விஷயங்கள் இருக்குது, ஒரு மந்திரத்தை சொன்னால் தீயே பிடிக்கும், ஒரு மந்திரத்தை சொன்னால் இங்கேருந்து அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்கே பறந்து போவான், அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்ற பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. இது சித்தர்கள் ஓலைச்சுவடிகள்லாம் அந்த காலத்திலே எழுதியிருக்காங்க, புராணங்களில் வருது, எல்லாம் வருது, நாங்களே பார்த்துருக்கோம், இது உள்ளது. மகாபாரதம் ராமாயணம்லாம் பார்த்தீங்கன்னா போர் நடக்கும்போது அம்பு விடும்போது அப்படியே இதில் வச்சு இறைவனத்து இது பண்ணிவிட்டு அம்பு விடுவாங்க, நெருப்பாக பறக்கும் இங்கே அந்த அம்புகள். ராமாயணம் மகாபாரதத்தில் இதெல்லாம் போட்டு சன் டிவியில் போடுறீங்களே, அன்பா அன்பா ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் எல்லாம் அப்படி கும்பிட்டுட்டு அடிப்பாங்களே அம்புவை, மழையாக கொட்டு அப்படியே நீர் கொட்டுமே நெருப்பு எரியுமே, இதெல்லாம் புராணத்தில் உள்ளது. அந்த பேச்சாளர் இதைத்தான் சொல்கிறார், ஒரு மந்திரத்தை சொன்னால் நெருப்பு வரும், ஒரு இன்னொரு மந்திரத்தை சொன்னால் இங்கேருந்து அங்கே போகலாம். உடனே இன்னொருத்தர் வந்துட்டார், திராவிட இயக்கத்தின் பொண்ணு ஒரு புதுசாக ஒரு செடி முளைச்சிருக்கு திராவிட இயக்கம் கட்ட, அவர் ஐஎஃப்எஸ் தான், எவன் ஐஎஃப்எஸ் கொடுத்தான் தெரியல, ஐஎஃப்எஸ் காரங்கள்லாம் வாயை திறக்கலாமா அந்த மாதிரி விஷயத்தில் பேசாமல் திமுகவில் சேர்ந்து மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு போங்க, ஐஎஃப்எஸ் உங்களை தான் சொல்கிறேன், திமுக அவர் பேட்டி கொடுத்துருக்காரு ஐஎஃப்எஸ், இவங்களுக்கெல்லாம் மூளை இல்லையாங்கிறார் அந்த ஆள், எல்லா பேரும் பார்த்து இந்த ஆள் இப்படி ஐவி ஐஎஃப்எஸ் வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரு. யாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க இது பண்ணுவாங்க. பேசுனா அவங்களுக்கு மூளை இல்லை, நீங்கள் பெரிய அறிவாளின்னு போயிருக்கேன். அது இதில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல சொந்த திறமையில் அறிவாளிகள் நிறையா இருக்காங்க, இவங்கள மாதிரி ஆளுங்க இந்த கைடை பார்த்து பரிசு பாஸ் பண்ணவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க, இவர் அந்த கதை அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். எல்லாருக்கும் மூளை இல்லை அப்படிங்கிறார், ஏன் மூளை இல்லைன்னா இங்கேருந்து அங்கே அப்படி பறக்க முடியும் அவர் சொல்கிறேன், மூளை இல்லையா? இதை பண்ணி பேச ஐஎஃப்எஸ்க்கு சொல்கிறேன், சுவாமி விவேகானந்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எழுதின புஸ்தகத்தை பாருங்கள், தியானத்தை பற்றி அவர் எழுதியிருக்கார், தியானம் பண்ணும்போது தரையில் இல்லாமல் அந்தரத்தில் நின்று பண்ணலாம்ங்கிறத நிரூபிச்சிருக்கார். பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் வந்து தியானத்தை வந்து பண்ணி தரையிலிருந்து மேலே நின்ன புகைப்படங்கள்லாம் அப்போ வந்தது, அவர்கள்லாம் ஆன்மீகவாதிகள் செஞ்சு காட்டினாங்க.
தண்ணீரில் நடக்கலாம் தியான சக்தியில் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. அது சயின்ஸு, பல பேர் நடத்தி காமிச்சிருக்காங்க. ஐஎஃப்எஸ்க்கு இதெல்லாம் தெரியாமல் என்ன இவங்கெல்லாம் முட்டாளானா? இப்போ சுவாமி விவேகானந்தர் முட்டாள்னு சொல்கிறார், ஐஎஃப்எஸ் இல்லை பசுமன் முத்துராமலிங்கம் தவிர இந்த தியானத்தை செஞ்சு இது பண்ணார் அவரை முட்டாள்னு சொல்கிறாரா? இதில் வந்து புஸ்தக ஸ்டாலில் ஜென்ரல் நாலேஜ் கைடை வாங்கி ஐஎஃப்எஸ்ஸை வந்து குறுக்கு வழியில் பாஸ் பண்ண உங்களை மாதிரி ஆளுங்களை வந்து நான் மற்றவங்க முட்டாள்னு சொல்கிறது இருக்க, பெரிய பெரிய ஞானிகளை நீங்கள் முட்டாள்னு சொல்கிறீங்களா? யார் பேசுகிறதுன்னு தெரியல. திராவிட இயக்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் பின்பற்றுறவங்கெல்லாம் படு முட்டாளாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது தான். உண்மையான ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்தால் பத்திரிகைக்கு நீ பேட்டி கொடுக்கக்கூடாது, பொது வழியில் உங்கள் கருத்தையே சொல்லக்கூடாது. காரணம், நீங்கள் அரசாங்கத்தில் பணிபுரிந்தவர்கள், ஊழியர்களாக இருக்கிறவங்க. ஐஎஃப்எஸ்ங்கிறதுனால வெளிநாட்டில் போயிருப்பார் அம்பாசடர். இதில் இந்தியாவுடைய இது, தமிழ்நாட்டுடைய இது, பெருமை, புராணம், சித்தர்கள் அவர்கள் சொன்ன மந்திரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? நீங்கள் இங்கே போய் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு கனடாவில் வாழ்ந்துட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு தெரிஞ்சாலுங்க இல்லை. அதனால் இப்படி ஒரு பொறுப்பற்ற பதிலை இந்த விஷ்ணுங்கிறவர் பேசிட்டாருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஆன்மீகவாதிகளையும் முட்டாள்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன கொஞ்சம் விஷ்ணுங்கிறவரை தாக்குங்க, ஐஎஃப்எஸ் ஒட்டுமொத்த ஆன்மீகவாதிகளையும் முட்டாளுங்கிறாங்க. இங்கேருந்து அங்கே எப்படி பறக்க முடியும்னு கேட்குறாரு. பறந்து செஞ்சவங்க இருக்காங்க, எதுவுமே தெரியாத ஒரு முட்டாள் வந்து இந்த மாதிரி மற்றவர்களையும் முட்டாள்னு சொல்கிறார். அதனால தான் நான் முட்டாள்னு சொல்கிறேன், எல்லாரையும் முட்டாள்கள்னு அவர் சொல்கிறதுனால தான் நான் அதை சொல்கிறேன். அடுத்த கருத்து, அவர் பேசுனதில் என்ன தப்பை கண்டுபிடிக்கிறது இந்த திராவிடர் கூட்டம்னா, அவர் வெளியிடங்கள்லாம் என்ன பேசுகிறாரு, வாத்தியாருங்க தெய்வம் மாதிரி, அவங்கள காலில் தொட்டு கும்பிடணும், பாத பூஜை செய்யணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்கிறார் வாத்தியாரங்களை பற்றி. அது நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட நான் ஊருக்கு போனேன், சொந்த ஊருக்கு. 82 வயது இருக்கும் எனக்கு, அவர் 78 வயது இருக்கும் வாத்தியார். அவர் என்னை தேடி வந்தார் நான் வந்திருக்கேன் ஒன்று. அவரை பார்த்த உடனே போய் காலத்தொட்டு கும்பிட்டேன். அதுதான் குரு பக்தி. அதில் என்ன தப்பு இருக்குது? நம்முடைய புராணங்கள் என்ன சொல்லுது? நம்ம வேதங்கள் என்ன சொல்லுது? மாதா பிதா குரு தெய்வம்னு தானே சொல்லுது. தெய்வத்துக்கு முன்னாடி குரு வகிக்குது இல்லை. அப்போ இந்த விஷ்ணுங்கிறவர் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறார், சாமி கும்பிட்றதுல என்ன தப்பு? குருவை கையத்து காலத்தொட்டு கும்பிடணும். இந்த திராவிட கூட்டத்துக்கு கோபம் வந்துடுச்சு. இது எப்படி ஏன் கோபம் வந்தது? நான் இவன் பூரா குருவை காலவாடுறேன், குருவுக்கு துரோகம் பண்ணுறவன். ஏன்னா எவனுமே ஒழுங்காக பாஸ் பண்ணலை, எல்லாம் பிட்டடிச்சு பாஸ் பண்ணவன், அரியஸ் வச்சு பாஸ் பண்ணவன், 20 மார்க்கு 30 மார்க் எடுத்து அறகுறையாக பாஸ் பண்ணான். அவனுக்கு எப்படி குரு மேலே பக்தி வரும்? நல்லா படித்து நல்ல ஒரு பதவிக்கு போனவன் தான் குருவை தெய்வம் பண்ணப்பான். இவன் பூரா அறகுறை படிச்சுட்டு அரசியல்வாதியை வந்துட்டு ஊரை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ இவனுக்கு குரு பக்திங்கிறது எப்படி வரும்? அதுதான் அவர் குருவை பற்றி பேசுகிறவனே இவனுக்கு கோபம் வரும். இன்னும் இவங்க தலைவரே என்ன வேலை பண்ணாருன்னா, தலைவர் அங்கேருந்து வந்த உடனே திருக்கோளையிலேருந்து வந்த உடனே அவர் என்ன பண்ணாருக்காருன்னா, இது நடந்த உண்மை. இவர் அதிகம் படிக்காதவர், ஸ்கூலுக்கு போகாதவர். அந்த ஊரில் வந்து ஒரு தமிழ் வாதியாக இருந்தார். இது நான் சொல்கிறது ஸ்டாலின் உதயநிதிக்கே தெரியாது. நான் உங்கள் திருக்கோளையில் போய் உங்கள் முன்னோர்களை நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான கேட்க சொல்லணும். திருக்கோளையில் போய் அங்கே ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார். இவர் அதிகம் ஸ்கூலுக்கு போகாதனால அந்த தமிழ் ஆசிரியர்கிட்ட போய் தமிழ் கற்றுக்கிட்டார். அவர் தான் இவருக்கு இந்த தமிழ் பற்றி விஷயங்கள் நிறையா சொல்லி கொடுத்தார். இதில் மிகப்பெரிய 100 ரகசியம் என்ன இருக்குன்னா, அந்த தமிழ் வாத்தியாருக்கும் ஜோசியம் தெரியும். இவர் போய் ஜோசியத்தையும் கற்றுக்கிட்டார். ஒவ்வொன்றுக்கும் ஜோசியம் பார்ப்பார் கருணாநிதி அவர்கள். அவருக்கு நல்லா ஜோசியம் தெரியும். அவர் ஜாதகத்தையும் பார்ப்பார், கனிமொழி ஜாதகத்தை பார்ப்பார். கனிமொழி ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியமும் மிக நல்லா தெரியும் அவருக்கு. அதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தமிழ் ஆசிரியர் சாகும் தருவாயில் இருக்கார். அப்போ இவர் முதலமைச்சர்லாம் பெரிய லெவலில் இருக்கார். அவர் வந்து சொல்லி அனுப்பினது, நான் உயிர் போகிற நிலைமையில் இருக்கேன், அவரை பார்க்க விரும்புகிறேன்னு கருணாநிதியை. அப்போ அங்கேருந்து வந்து அவங்க சொன்னாங்க, அந்த உங்களுக்கு குருவாக இருந்து தமிழ் சொல்லிக் கொடுத்த வாத்தியார், ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், உங்களை பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு. அப்படியான்ட்டு அவர் திரும்பி கூட பார்க்க, ஏன்னா இந்த இதுவே என்னென்னு கேட்டிங்கன்னா, குருவை காலி பண்ணிடுவாங்க, குருவை மதிக்க மாட்டாங்க. இப்போ இந்த குரூப்பே ஈவேராங்கிற குருவை காலை வரட்டு தானே தனி கட்சியை ஆரம்பிச்சது. அப்போ குரு துரோகம் பண்ணுறவங்க, இந்த விஷ்ணு போயிட்டு குருவை காலில் கும்பிடணும், பாத பூஜை பண்ணணும், கோபம் வருமா வராது? அதோடு அவர் என்ன தப்பு பண்ணுறாருன்னா, அவர் வேதாந்தத்தை பற்றி பேசுகிறார். அந்த விஷ்ணு அவர் பேசின நிறைய தான் பார்த்தேன். பாவம் பண்ணக்கூடாது, நல்லது பண்ணணும், நீங்கள் நல்ல பழக்கங்களை கடைப்பிடிக்கணும், தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணால் தண்டனை உண்டு அப்படின்னு வேதாந்தம் வேதங்களில் இருக்கிறதுலாம் சொல்கிறார். இந்த குரூப்புக்கு கோபம் வருது.
ஏன்னா இவன் பூரா தப்பு பண்ணுறவன் தான் இந்த குரூப். இவங்க எப்படி பிடிக்கணும்னா, இதே விஷ்ணு அவருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இந்த திராவிட கூட்டத்துக்கு பேசணும்னா, இன்னொருத்த பொண்டாட்டி எடுத்து வச்சுக்கிட்டால் தப்பு இல்லை, மூணு பொண்டாட்டி கட்டினா தப்பு இல்லை, நாட்டை கொள்ளையடித்து கோடிக்கணக்கில் வெளிநாட்டில் கம்பெனி ஆரம்பித்தா தப்பு இல்லை, வெளிநாட்டு இதில் இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளையடித்து நீ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா தப்பு இல்லை, இப்படி பேசியிருந்தால் அதுக்கு பிடிச்சிடும். இதுக்கு பிடிச்சது பூரா நீ தப்பு பண்ணால் உனக்கு வந்து தண்டனை கிடைக்கும், நரகத்துக்கு போடுவாங்க, சட்டியில் ஒன்று எண்ணெய் சட்டியில் போடுவாங்கன்னா எல்லா தப்பையும் பண்ணுறாங்க. நம்ம இவனுக்கு பூரா எண்ணெய் சட்டிங்கிறது தெரிஞ்சால் கோபம் ஒரு மாதிரி வராது, அதனால தான் அவங்க மேலே அந்த விஷ்ணு உள்ளவர் மேலே கோவப்படுறாங்க. இப்போ விஷ்ணு என்ன பேசினாருங்கிற வீடியோவை போகிறோம், நீங்களே பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பல பேர் கையெல்லாம் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலாக இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோவாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது பாவம் பண்ணக்கூடாது, கடவுள் பண்ண கடவுள் படைப்புக்கிறான், எல்லோரையும் சமமாக படைக்கிறானா, ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் பாவம் நல்ல உடலோடு பிறக்கிறான், ஒருத்தன் கூன் குருடு இதுங்களா பிறக்கிறான், அதனால் நம்ம பாவம் பண்ணாமல் இருக்கணுங்கிறது சொல்கிறது. இதைத்தான் இப்போ பிடிச்சிக்கிட்டாங்க. இனி எப்படி இப்படி சொல்லலாம்? அப்போ உடல் ஊனமுற்றவங்கெல்லாம் பாவம் பண்ணவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறது இந்த கூட்டம். உடல் ஊனமுற்றவங்க யாரும் இதை பார்த்து கோபம் அடையலை, இதை அடையலை, அதை ஒரு சாதாரண ஒரு பேச்சாக எடுக்கிறது. ஆனால் இந்த கூட்டம் தூண்டி விடுது. ஏன் தூண்டி விடுதுன்னா, இவன் என்ன பண்ணும், நல்லது பண்ணணும், நல்லது பண்ணுங்கிறான், புண்ணியம் பண்ணுங்கிறான், நம்மெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்போ நம்ம வந்து மோசமானவங்கிறதுல கொஞ்சம் சொல்கிறான். இந்த குழு தன்னை திட்டினதான் வச்சுக்கிது. ஆனால் தன்னை திட்டினு வெளியில் சொன்னால் பிரச்சனை வரும், மாற்றுத்திறனாளிகளை திட்டினாங்க அப்படின்னு கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, போலீஸில் வந்து மாற்றுத்திறனாளிகள்ங்கிற பேரில் ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு இப்போ போடுவாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்துட்டு ஊட்டியில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டு, எங்கோ இதில் கோயம்புத்தூரில் கம்ப்ளைண்ட்டு, திருச்சியில் கம்ப்ளைண்ட்டு, அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளை கூட்டிகிட்டு போய் சைதாப்பேட்டை போலீஸில் கம்ப்ளைண்ட். நம்ம ஆளு தான் இருக்கான போலீஸ் என்ன சார் பண்ணணும், எஃப்ஐஆர் கண்டக்டர் டிக்கெட்டு கழிச்சு கொடுக்குற மாதிரி இவங்க சொல்லிட்டா, இவங்க சொல்லிட்டா போலீஸுக்கு கண்டக்டர் டிக்கெட்டு கழிச்சு கொடுக்குறது தான் எஃப்ஐ தான் போட்டுருந்தேன் சார் உடனே. சார் எதுக்கும் ஏபிபிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிடணும், அங்கே ஒருத்தர் இருக்கார் ஏபிபின், வாங்க வாங்க பார் இவங்க மேலிடும் சொல்லிட்டு அப்பரைட்டு லீகல் ஒப்பீனியன் பண்ணலாம் அப்பரைட். உடனே இவன் என்ன பண்ணுவான், ஒரு எஃப்ஐஆர் கழிச்சு சொல்லுவான், 15 நாள் இருமான் மேஜிஸ்ட்ரேட் போகிற என்ன 15 நாள் இருமான் கண்ணை முடிட்டு, முக்கால்வாசி ஒரு சில மேஜிஸ்ட்ரேட் போது இதாகிட்டாங்க, உடனே இருமான் போயிடுவான், 40 நாள் 50 நாள் கழிச்சு அவன் பெயிலில் வருவான், கேஸ் உடஞ்சி போயிடும் அவ்வளோமா. இது மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடு அப்படின்ட்டாங்க. அந்தாள் சொல்கிறார், நான் ஒருத்தர் ஓடி போயிட்டேன்னு நினைக்கிறாங்க, நான் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கேன், நான் எந்த ஃப்ளைட்டில் வரேன், எத்தனை மணிக்கு, அந்த வீடியோவிலே சொல்கிறேன், எந்த ஃப்ளைட்டில் வரேன், எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்கிறேன், என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னா அவர் சொல்லுது. இது ஓடி ஒழிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நாம் வந்து ஓடி ஒழிய வேண்டும், இப்போ ஓடி ஒழியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை வந்து சொல்லிவிட்டேன்? அவரே எவ்வளோ தைரியமாக சொல்கிறாருன்னா, சட்டத்தை கொஞ்சம் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டம் பூரா போலீஸிலேருந்து இதிலேருந்து அத்தனை வேலையும் சட்டம் படிக்காத ஆளுங்க. இப்போ சட்டம் என்ன சொல்லுது, கைது பண்ண முடியுமா அப்படின்னு, இந்த டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, நீங்கள்லாம் புரிஞ்சுக்காங்க. அப்பப்போ சட்டத்தை பற்றி சொல்லணும்ல, இந்த கூட்டம் வந்து முட்டாள்கள் கூட்டம் இதுகிட்ட போய் பேச முடியாது, நீங்கள் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் அதன்படி என்னென்னா, அப்யூஸ்னு ஒரு வார்த்தை வருது. அப்யூஸுங்கிறது திட்டுறது, அப்யூஸுங்கிறது தப்பாக தாக்கி பேசுறது, தப்பாக சொல்லுது, அதுதான் அப்யூஸ். வெர்பல் அப்யூஸ் ஒருத்தர் வந்து தப்பாக சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. விஷ்ணு சொன்னது ஜென்ரல் ரெஃபரன்ஸ், பொதுவாக சொன்னார். அவர் பாவம் பண்ணக்கூடாதுங்க, இது பண்ணக்கூடாதுங்க, இல்லைனா கடவுள் வந்து கண்ணை பிடிங்க, இதெல்லாம் சின்ன வயசுலேயே நமக்கு சொல்லுவாங்க, டே பாவம் பண்ணக்கூடாது, கடவுள் கண்ணை பிடிங்கிடுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க, என்ன செட்டியில் உள்ள இதெல்லாம் சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே நம்ம முன்னோர்கள் பெற்றோர்கள். அது மாதிரி அவர் சொன்னார், பாவம் நம்ம பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் உடல் இதாக இருக்கான், கூண் குரடாக இருக்கான், இதெல்லாம் நம்ம பாவம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து விஷ்ணு சொல்கிற வார்த்தை இல்லை, வேதங்களில் சொல்லப்படும். இதைத்தான் இதுக்கு பேர் ஜென்ரல் ரெஃபரன்ஸ்னு பேர் சட்டத்தில்,
குறிப்பிட்டு யாரையும் சொல்லாமல் பொதுவான ஒரு கருத்தாக சொன்னது தான் ஜென்ரல் ரெஃபரன்ஸ். குற்றம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் வரணும். இந்த கூட்டத்துக்கு சொன்ன இவங்களுக்கு இது கிளாஸ் எடுத்தே எனக்கு இதாகி போகுது. இந்த முட்டாள் கூட்டத்துக்கு கிளாஸ் எடுத்து இப்போ போலீஸும் சேர்ந்துட்டான், முட்டாளூர் கூட்டத்தில் இந்த ஏபிபியும் சேர்ந்துட்டான், கோர்ட்டுகளில் சில பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சொல்கிறேன், ஜென்ரல் ரெஃபரன்ஸ் வேறு, ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் வேறு. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கண்தெரியாத குரு ஒருவர் இருக்கிறார், அவரை நீங்கள் பார்த்து டே குருட்டு பயலன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆக்டில் வரும். அவருடைய ஊனத்தை நீங்கள் கேவலப்படுத்தி சொல்கிறீங்கன்னா அது குற்றமாக கருதப்படும். இல்லை ஒருத்தர் கால் நடக்க முடியாமல் இருக்கு, அவரை பார்த்து டே நொண்டி பயலன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆக்டில் வரும். அதுதான் குற்றம், அதுதான் குற்றம். கடவுள் வந்து தப்பு செஞ்சால் இது பண்ணுவாருங்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள். இப்போ திருவிளையாடல் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னால், திருவிளையாடல்னு ஒரு சினிமா சிவாஜி கணேசன் படித்த படம், நடித்த படம் வந்தது. அதில் கேபி சுந்தரம்பாள் அப்படிங்கிறவங்க பாட்டு பாடுவாங்க, பழம் நீயப்பா. அப்போ அரிதிலும் அரிது எது அப்படின்னு சிவபெருமான் வந்து அந்த ஔவை பாட்டியை பற்றி கேட்பாங்க. அரிதிலும் அரிது எது? அப்போ ஔவை சொல்லுவாங்க, அரிதிலும் அரிது எது எது அரிதுன்னு சொல்லும்போது, மானிடராய் பிறப்பது அரிது, அப்படி மானிடராய் பிறந்தாலும் கூண் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அரிது அப்படின்னு அந்த பாட்டில் பாடுவோம். அந்த கூண் குருடு செவிடு நுண்ணு இவன் யாரும் இருந்தால் எஃப்ஐஆர் போட்டு கேபி சுந்தரம்பாலை உள்ள தள்ளியிருப்பாங்க. இந்த திராவிட கூட்டம் ஒருத்தனை படிக்காத கூட்டம், அப்போ அவருக்கு பிடிச்சி உள்ள போட முடியுமா? அது ஒரு ஜென்ரல் ரெஃபரன்ஸ், பொதுவான ஒரு கருத்தை சொல்வது, புத்திமதியாக சொல்வது. அதைத்தான் அந்த விஷ்ணுங்கிறவர் சொல்லியிருக்காரு. இவர் இப்போ இந்த ஆக்டில் எப்படி போடுவீங்க? இந்த ஆக்டை போட்டிங்கன்னா அந்த சட்டத்தில் அது காக்னிசபிள் அஃபென்ஸா நான் காக்னிசபிள் அஃபென்ஸானே சொல்லலை. எஃப்ஐஆர் வந்து இதில் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணிக்கிட்டு உள்ளே தட்டிக்கிட்டு கையை ஒடிப்பீங்க, இதை ஒடிப்பீங்க, அங்கேருந்து அங்கே போடுவீங்க, இந்த கோர்ட்டிலேருந்து இந்த பண்ணுவீங்க, இந்த கூத்து நடக்கும், நீதிமன்றங்கள் அந்த வேடிக்கை பார்க்க ஏன்டா கையை ஒடிச்சேன் நீதிமன்றங்களும் கேட்காது, கடைசி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க கேட்பாங்க, அது மாதிரி அவன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் நியாயமாக மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் அனுப்பணும். போலீஸ் அந்த சட்டம் என்ன சொல்லுது? 6 மாதம் தண்டனை, அதிகபட்சமாக 5 வருஷம் தண்டனை. யாராச்சும் புகார் கொடுத்தா அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். போலீஸ் செய்வாங்களா? அந்த மேஜிஸ்ட்ரேட் அங்கேருந்து வந்தவொடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். மேஜிஸ்ட்ரேட் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் மேல் வழக்கு பதிவு செய்ய முடியுமா? நான் அறிவிப்பேன்னா வழக்கு என்னென்ன, நான் இப்போ வழக்கறிஞர் அந்த இதுக்கு பொண்ணை தான் சொல்வேன். இது வந்து ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் இல்லை, ஜென்ரல் ரெஃபரன்ஸ், பொதுவாக சொன்ன ஒரு கருத்து. அதுவும் நமது வேதங்களில் இதிலெல்லாம் சொன்ன கருத்து. தப்பு செஞ்சீங்கன்னா அதுக்கு இதாகுங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அது யாரையும் குறிப்பிட்டோ மாற்றுத்திறனாளிகளை அவமானப்போ, மாற்றுத்திறனாளிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இது பூரா முட்டாள்கள் கூட்டம், உங்களை தூண்டி விடுறாங்க, உனக்கு பூரா ஒன்றும் தெரியாது. இவங்களுக்கு வந்து தப்பு செஞ்சால் பாவம்னு சொன்னால் குத்துது மனசாச்சு, ஏன்னா அத்தனை பேரும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குத்துது உங்களை தூண்டி விடுகிறாங்க. உங்களை இதுக்காக அவர் சொல்ல, அவர் சொன்னது ஒரு பொதுவான கருத்தாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திராவிட இயக்கம் தூண்டி விடுறதுங்கிறதுக்காக நீங்கள் வழிகடாகாதீர்கள். அதனால் இது வந்து இவ்வளோ பெருசாக ஆக்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இவங்களே சாமி கும்பிடுவான், இவங்களே மாநாடு நடத்துவான், ஊர் ஊருக்கு கோயிலில் போய் பூஜை பண்ணுவாங்க, 60 கல்யாணம் போய் திருக்கடையூரில் தாலி கட்டிட்டு வருவாங்க. ஆனால் மற்றவன் சொல்லும்போது இது வந்து மூடப்பழக்கம். எவன் சொல்கிறான் மூடப்பழக்கம்னு சொன்னோம்? ஒரு ஆளுவா? உன் வீட்டில் உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தைகள் மூடப்பழக்கத்தோடு சாமி கும்பிட்றத மூடப்பழக்கம்னா நீ தான் முட்டாள். சாமி கும்பிட்றது என்ன சொல்லுவான்? நீ முட்டாளும்மா. அன்னைக்கு எத்தனை இப்போ சாமி சிலையில் செருப்பால் அடித்தீங்க, இன்னைக்கு மட்டும் சட்டத்தில் வந்து ஒருத்தனை போய் உங்கள் ஈவேராலேருந்து அண்ணாதுரையிலேருந்து கருணாநிதியில் எத்தனை தடவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும். அன்றைக்கு நீங்கள் பேசினீர்கள், இன்றைக்கி அவங்க ஒரு வேதத்தை பேசினா அது பகுத்தறிவு. பகுத்தறிவை பற்றி பேசலாமா நீங்கள்? பகுத்தறிவுன்னு பேசிக்கிட்டு ஊரை முட்டாளாக்கக்கூடிய கூட்டம் இல்லையா அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் இதை பெருசாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்களாக கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு நீங்களாக ஏண்டா பேசுனா சட்டத்தை போட்டு இப்போ நம்ம பெருசாக இது பண்ண போகிறீங்க. கடைசி 0 தான் உங்களுக்கு திராவிட கூட்டத்துக்கு சொல்கிறேன், 0. முதல்ல போய் எல்லா பெலும் திரும்பி போய் எல்லாம் அரியஸ் வச்சுருங்க, எல்லாம் 25-30 மார்க் வாங்கினா எல்லாம் திரும்பி போய் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வாங்க, நல்ல வாத்தியார்கிட்ட படிச்சுட்டு வந்து மந்திரி ஆகுங்க, எம்எல்ஏ ஆகுங்க. அதுதான் நான் சொல்லக்கூடியது. அதனால் இது வந்து முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற கருத்தை நான் பதிவு செய்ய வரும். அடுத்தது KKSSR தங்கம் தென்னரசு இவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த் வெங்கடேசன் தானாக முன் வந்து எடுத்தார். இந்த தங்கம் தென்னரசும் KKSSR என்ன பண்ணாங்கன்னா, ராஜபாளையம் கோர்ட்டில்
ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்களை குற்றவாளின்னு சொல்லி ஆதாரத்துடன் வழக்கு போட்டிருந்தாங்க அண்ணாதிமுக. அதில் திமுக வந்தோன்னா அங்கே இருக்கிற ஒரு டிஎஸ்பி அந்த ரெண்டு மந்திரிகளும் பிடிச்சி எப்படி கவனித்தாங்க அதெல்லாம் பெரிய கதை, அதை இங்கே சொல்ல முடியாது. அவரே வந்துக்கிட்டு இல்லை இந்த வழக்கில் முகாந்தரம் இல்லை அப்படின்னா உங்களை வந்து விசாரிக்காமையே விடுதலை பண்ணாங்க. அதை ஆனந்த் வெங்கடேசன் எடுத்து இது விசாரிக்காதது தப்பு, ஏற்கனவே ஆதாரம் இருந்ததுனால தான் அதிமுக அதில் நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ திமுக வந்தோடனே இவங்க எல்லாம் திமுகவில் அமைச்சர்களாக இருப்பதால் இவர்களுக்கு சலுகை காட்டும் விதத்தில் உண்மையை மறைச்சி விசாரிக்காமையே அவர் விடுதலை பண்ணியிருக்கீங்க, இது தவறு, மீண்டும் விசாரியுங்கள்னு சொன்னார். நீங்கள் யோகியர்களாக இருந்தால் ரெண்டு பேரும், நான் யோகியா தப்பு பண்ணலை விசாரி அப்படின்னு சொல்லணும். எதுக்கு ஓடுறீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, பயந்துக்கிட்டு இல்லை ஓடுறீங்க, அப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தானே இருக்கும். எந்த வழக்குனாலும் போடட்டுமே, விசாரிச்சுக்க அப்படின்னு தானே சொல்லணும். அதை இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தான் சொன்னேன்ல ஃபேஸ் வேல்யூ, பெரிய 5 கோடி 10 கோடி கொடுத்துருந்தா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். யார் யார் போய் பிடிச்சாங்க, தங்கம் தென்னரசு போய், இடிக்கு அப்பீல் ஆகிற வக்கீல், இடிக்கு ஆஜராகிற வக்கீல், அமலாக்கத்துறை 5 கோடி ஒரு நாளைக்கு 1 கோடி எத்தனை கோடி பிடுங்கினாங்கன்னு தெரியல. நாட்டை கொள்ளையடிச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இவன் பூரா அரசியல்வாதி பூரா சுப்ரீம் கோர்ட்டில் போய் வக்கீலருக்கு கொடுக்குறான்னு சொன்னேன். அதே தான் அவர் மனைவிக்கு ஒரு வக்கீல், அவர் காங்கிரஸை சேர்ந்தவர். அடுத்தது இவர் கேகேஎஸ்எஸ்ஆர் கபில் சிபல். கபில் சிபல் யார், சுப்ரீம் கோர்ட்டு வக்கீல் சங்க தலைவர். இப்போ அவரை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க, எல்லாம் ஒரு 20 கோடி 30 கோடி 40 கோடின்னு கொடுத்த உடனே அங்கேயே சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க என்ன இதுதான் வழக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டே எப்படி வரணும்னு உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். கோர்ட்டுகளில் ஸ்டே, வக்கீலுங்கள்லாம் ஜட்ஜுங்கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஐயா நாங்கள்லாம் பிழைக்கணுமா இல்லையா, ஒரு வழக்கு போகிறோம், நீங்கள் விசாரிக்கிறதுக்கு டைம் ஆகுது, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டே அப்படி இப்படின்னு கொடுத்தா தானே கிளையண்ட்டிட்ட நாங்கள் பணம் வாங்க முடியும், இல்லைன்னா நாங்கள் தொழில் இப்படி நடத்த முடியும்னு கேட்பாங்க. கேட்டிருக்காங்க ஹைகோர்ட்லேயே. அப்போ தான் ஜட்ஜுங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அவங்களும் தொடர்பு பண்ணுவோம், சும்மா இதை விசாரணைன்னு நோட்டீஸ் போட்டால் 5 வருஷம் ஆகும், அவங்களும் சம்பாதிக்கணும் இல்லைன்னு வந்தாலே ஸ்டேன்னு கொடுத்துருவாங்க. பெரிய வக்கீல் வந்தால் உடனே அப்படி தான் ஸ்டே கொடுத்துருவாங்க. இனி என்ன ஆகும், இந்த வழக்கு பண்டலத்துக்கு ஒழிச்சு வச்சுருவான். இதுதான் இங்கே நடக்கிறது. அவ்வளோதான், 4 வருஷம் 5 வருஷம் எல்லாம் மறந்துடுவாங்க, நீங்களும் மறந்துடுவீங்க, நானும் மறந்துடுவேன். அரசியல்வாதிகளுக்கு எதிராக தான் சொன்னேன்ல, பொன்முடி வந்து 3 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க, என்னாச்சு, மந்திரியில் திரும்பி வந்து உட்காந்துட்டார், அந்த வழக்கு என்னாச்சு கேளுங்க. பண்டலத்துக்கு ஒழிச்சு வச்சுருவான், 4 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு கதை. இதுதான் நீதித்துறை. கடைசியாக பணக்காரனுக்கு எதிராக எந்த நீதித்துறையும் எதுவும் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அரசியல்வாதிக்கு எதிராக எந்த நீதித்துறையும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏமாந்த அரசியல்வாதி ஜெயிலுக்கு போவான், விவரம் தெரிஞ்ச அரசியல்வாதி பணத்தை வச்சு வக்கீல்களை பிடிச்சி எப்படி பிடிக்கணுங்கிறத தெரிந்த அரசியல்வாதி என்றைக்குமே ஜெயிலுக்கு போனதாக வரலாறு இல்லை. பாவம் படிக்காதவன் சில பேர் ஜெயிலில் இருக்கான், அரசியல்வாதி வடநாட்டில், அவனுக்கெல்லாம் விவரம் தெரியலன்னு இருப்பான். அவன் வந்து பொன்முடிகிட்ட கிளாஸ் எடுக்கணும், கேகேஎஸ்எஸ்ஆர் இவங்ககிட்ட வந்து கிளாஸ், திமுகவிட்ட வந்து கிளாஸ் எடுக்கணும். இவனுக்கு தான் தெரியும் எப்படி இதை பண்ணணும், எப்படி கேஸை நடத்தணும், எப்படி ஸ்டே வாங்கணுங்கிறதெல்லாம் இவர்களுக்கு தான் தெரியும். அதனால் ஆனந்த் வெங்கடேசன் மனசாட்சியுடன் கொடுத்தார். அவர் ஒன்றும் ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்லலையே, திரும்ப விசாரிக்கணும் தானே சொல்கிறாரு. ஏன் இடிக்குது உங்களுக்கு, உள்ள கொள்ளையடித்து கோடிக்கணக்கில் பணம் சேர்த்ததுனால தானே உங்களுக்கு இடிக்குது. திறந்த மனதோடு போய் என்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. பசுமன் இவருக்கு முத்துராமலிங்கத்தவர் மேலே கொலைகேஸ் போட்டாங்க. காமராஜர் இருந்த பீரியடில் நேரு தூண்டிவிட்டு காமராஜருக்கு எஃப்ஐஆர் போடுங்கன்னாங்க, கொலை வழக்கு. அவர் போய் அக்யூஸ்டாக எஃப்ஐஆர் குவாஷ்னு போடல, எஃப்ஐஆர் குவாஷ் போடலாம், டிஸ்சார்ஜ் என்ன விடுதலை பண்ணுன்னா ஒரு வழக்கம் போட மாட்டேன்ட்டார். 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தார், பெயிலும் வாங்கலை. கேட்டதுக்கு என்ன சொன்னார், எம்எல்ஏ கொலை வழக்கு போட்டிருக்காங்க, நான் நிரபராதி, நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் ஒரு சித்தர் மாதிரி பிரம்மச்சாரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் ஏன் பயப்படணும், கொலை போட்டாங்கல்ல, நிரூபிக்கட்டும் எம்எல்ஏ கொலை அப்படின்னு தான் போய் நின்றார். அப்போ கடைசி தீர்ப்பு என்ன வந்தது, இந்த கொலை வழக்கில் இவர் சம்மந்தப்பட்டிருப்பதாக யூகிக்கக்கூட முடியவில்லைன்னு கொடுத்துட்டாங்க. யூகிக்கக்கூட முடியவில்லை, ஏன்னா நிரபராதையாக இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க, ஜெயிலே இருப்பாங்க, என்னை நிரூபி அப்படிம்பாங்க. அதே மாதிரி நீங்கள் நிரூபின்னு சொல்லணும், தைரியம் இருந்தால், உங்களுக்கு நீங்கள் சுத்தமான ஆளுகளாக இருந்தால், எதுக்கு ஓடி போய் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்டே வாங்குறீங்கிறது தான் என்னுடைய அப்போ தப்பு பண்ணியிருக்கீங்கல்ல. அதுதான், அதாவது முந்தா நாள் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய ஆசிரியர் தினம்னால அவரை பற்றி பேசணும். ஆனால் அன்னைக்கே வாவு சிதம்பரனார் பிறந்த நாள், அவரை பற்றி பேச நேரம் இல்லாதனால நாளைக்கு பேசுவோம்னு சொன்னோம். இன்றைக்கி வந்து அதை பற்றி பேசணும், வாவு சிதம்பரனார்.
ஏன்னா இப்படியெல்லாம் மனிதர்கள் வந்து நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும்ல. அவரை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறதும் தெரியணும்ல. அதாவது வ.உ. சிதம்பரனார் வந்து தூத்துக்குடியில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். அவருக்கு கப்பலோட்டிய தமிழ்னு சிவாஜி நேசன் வச்சு படம் எடுக்கும்போது தான் நிறைய பேருக்கு தெரியும், ஓ இவர் இவ்வளவு பெரிய ஆளான். ஏன்னா அவர் பெரிய பணக்காரராக இருந்து கப்பல் சொந்த கப்பலை வாங்கி விட்டார். தூத்துக்குடியிலேருந்து இலங்கைக்கு கப்பல் விட்டார். சுதேசி கப்பல் நிறுவனம்னு ஒன்று ஆரம்பித்து விட்டார். ஆனால் அப்போ வெள்ளக்கார ஆட்சியில் அவர் வந்து மிகப்பெரிய தேசிய உணர்வு கொண்டவர். அப்போ தேசத்துக்காக போராடினவங்க அவர்களுக்கெல்லாம் வந்து அவர் நிறைய உதவி செஞ்சார். மறைமுகமாக பாலகங்காதர திலகருடைய சிஷியர், அவ்வளோ பெரிய அந்த கோடீஸ்வரராக இருந்து நிறையா நம்ம சுதந்திர போராட்டத்தில் இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சார். அப்போ இந்த கப்பல் வந்து இங்கேருந்து போகிறதுல சுதந்திர போராட்டத்தில் போராடுறவங்களுக்கெல்லாம் அவர் சாதகமாக நடந்து கொள்கிறாருன்னு வெள்ளக்காரன் குற்றஞ்சாட்டினா. இவர் வக்கீலாகவும் இருந்தார், வக்கீலாகவும் இருந்து பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் இருந்தார். அப்போ இவங்க மேலே குற்றச்சாட்டு. அந்த டைமில் தான் சுப்பிரமணிய சிவான் மிகப்பெரிய தேசபக்தர், அவருக்கு வந்து வெள்ளைக்காரன் தேடும்போது இவர் அடைக்கலம் கொடுத்தார். இதனால் வெள்ளைக்காரர்கள் இவரை கைது செய்தார். கோடீஸ்வரராக இருந்தவரை, வழக்கறிஞராக இருந்தவரை கைது செஞ்சார். கைது செஞ்சு சிறையிலேயே இருந்தார். எவ்வளவு சிறை தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா? வெள்ளைக்கு சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக 20 வருஷம் ஜெயில். அதுக்கப்புறம் இன்னொன்றுக்கு 20 வருஷம். சுப்பிரமணிய சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால 20 வருஷம் ஜெயில். 40 வருஷம் ஜெயில் கொடுத்தாங்க. அவர் வாழ்க்கையே போச்சு. இதுக்கு அடிப்படையாக இருந்த, இதுக்கு உதவியாக இருந்தவர் தான் ஆஷ் பிரபு. அந்த ஆஷ் பிரபு தான் வந்து சுட்டாப்பில் நம்ம வாஞ்சிநாதன். எப்படிப்பட்ட போராட்ட வீரர்கள் இருந்தாங்க பாருங்கள். வாஞ்சிநாதன் ஐயர், ஐயர் ஐயர்னு இன்றைக்கி திட்டமே ஒரு ஐயர் தான் சுட்டான். தன்னுடைய வாழ்க்கையை விட்டு இது பண்ணி வாழ்க்கையை பலி கொடுத்துட்டு ஆஷ் பிரபுவை சுட்டான். யாருக்காக சுட்டான்? வ.உ. சிதம்பரனாருங்கிற பிள்ளைமாருக்கு சுட்டான். பிள்ளைமார், அவர் தான் பிள்ளைமார் இந்த ஜாதியை வச்சுக்கிட்டாருன்னா சுதந்திர போராட்டத்தில். சிதம்பரம் பிள்ளையை வந்து சுட்டு இது பண்ணிக்கிட்டாங்களே, 40 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்களே, இதோடு சுட்டான் வாஞ்சிநாதன். அந்த வாஞ்சிநாதன் சுட்ட உடனே இந்த நாடே அவங்களை கண்டுக்கல. மனைவி குடிசை வீட்டில் வாழ்ந்தாங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து வாஞ்சிநாதன் மனைவியை கூட்டிகிட்டு போய் பைலாப்பூரில் கச்சேரி ரோட்டில் தன்னுடைய சொந்த தங்கை வீட்டில் வச்சு அடைக்கலம் கொடுத்தார். மாதம் மாதம் செலவு பண்ணி ஒரு பிள்ளைமாருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டாங்களேன்னு ஒரு ஐயர் சுட்டார். அந்த ஐயர், பாதிக்கப்பட்ட ஐயருக்கு அவர் குடும்பத்துக்கு ஒரு தேவர் ஜாதியை சேர்ந்தவர் வந்து அடைக்கலம் கொடுத்து இது பண்ணார். நாட்டில் அப்போ ஜாதி இருந்ததா, மதம் இருந்ததா, இனம் இருந்ததா, சுதந்திரம்ங்கிற ஒரே இதுதான் இருந்தது. அப்படிப்பட்ட 40 வருஷம் ஜெயில் கிடச்ச உடனே இது அநீதின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் வந்தது. அப்போ வெள்ளைக்காரர்களே, அதில் சில நல்ல வெள்ளைக்காரர்கள் என்ன பண்ணாங்க, தண்டனையை 6 வருஷமாக குறைச்சாங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் அந்த ஜெயிலில் என்ன பண்ணார், அவர் என்ன செஞ்சார்ன்னு கேளுங்க. அவருக்கு கொடுத்த தண்டனை, மாடுகளுக்கும் செக்கு, செக்கு இந்த என்ன சுற்றுற செக்கை, மாடு தான் சுற்றி சுற்றி இருக்கும். மாடை எடுத்துகிட்டு வ.உ. சிதம்பரனார மாட்டு இதில் கட்டி சாட்டையினால் அடித்து சுத்த வச்சான் வெள்ளைக்காரன். 6 வருடம் இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவித்தார். 6 வருஷம் கழித்து அவர் விடுதலை செஞ்சு வந்து பார்த்தா கப்பல் கம்பெனியே இல்லை, எல்லாத்தையும் வெள்ளைக்காரன் எடுத்துட்டான். வழக்கறிஞருக்கு வேலைக்கு போகலாம்னா வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க, டீபால் பண்ணிட்டாங்க, நீங்கள் வழக்கறிஞராக தொழில் செய்யக்கூடாதுன்ட்டாங்க வெள்ளைக்காரர்கள். வறுமையில் வாடினார். அவருக்கு நிறைய குழந்தைகள் இருந்தது, சாப்பாடுக்கே வழி இல்லை. அதுக்கப்புறம் சில மனசாட்சி உள்ள வெள்ளைக்காரர்கள் இவரை பற்றி கேள்விப்பட்டான், அவன் நாட்டுக்காக போராடி இருக்காயன்ட்டு திரும்பி வழக்கறிஞர் இதை வந்து நீ செஞ்சுக்கலான்னாங்க. அதுவரை திலகர் மாதம் 50 ரூபாய் செலவுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தார். ஒரு கோடீஸ்வரனாக இருந்த கப்பலோட்டிய தமிழனுக்கு 50 ரூபாய் செலவுக்கு கொடுத்தாங்க மாதம் மாதம் திலகர் இருக்கிறவங்க. இப்படி இருந்தது இந்த நாடு. இன்றைக்கி தேச துரோகிகள் வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கான். சுதந்திர தினத்துக்கு கருப்பு கொடி ஏற்றினவெல்லாம் இன்றைக்கி உட்காந்து குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இருந்தார் சிதம்பரனார். அப்போ வெளியில் வந்து அவர் வழக்கறிஞர் இதெல்லாம் பண்ணி கொஞ்ச நாள் இருந்தார். அவருடைய ஆசையை என்ன சொன்னார், நான் சுதந்திரம் அடைகிறத பார்த்துட்டு தான் ஜாகணும் அப்படின்னார். ஆனால் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பாரதியார் மாதிரி, சுதந்திர இந்தியாவை பார்க்காமலேயே பாரதியார் எப்படி செத்தாரோ, அதே மாதிரி சுதந்திர இந்தியாவை பார்க்காமல் இந்த கப்பலோட்டிய தமிழன் இறந்தார்.
இன்றைக்கி யார் அவரை பற்றி கவலைப்படுறாவா ஊசியை பற்றி? பிள்ளைமாருங்க மட்டும் கொஞ்சம் போய் ஜாதி பாசத்தில் போய் மாலை போடுறாங்க, வேறு யாரும் அவரை கண்டுக்கலை. நாட்டுக்காக கோடிக்கணக்கான சொத்தை இழந்தவர். சரி, கண்டுக்கலைனாலும் பரவாயில்ல. இந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணுறான்? சமீபத்தில் ஆர்எஸ் அவர்களுக்கு இது பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு? ஆவுசி இதெல்லாம் பண்ணார் இல்லை, வெளியில் வந்து என்ன பண்ணார்? மண்ணை நிறுத்தார். அந்த வீடியோவை ஏற்கனவே போடணும் அப்படியே சொன்னார். மண்ணை நிறுத்தார். எங்கள் ஈவேராட்ட அவர் பையனுக்கு வேலை வாங்கி தருங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினார். வாவு சிதம்பரனார் ஒரு மிகப்பெரிய போராட்டம் படிச்சிருக்கீங்களா? வாவு சிதம்பரனார் பிள்ளைன்னு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர். இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான சொத்தை வித்து, தனது இருந்த கப்பலை வித்து, பெரிய தனவந்தர் எல்லாத்தையும் வித்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு போலீசார் வாங்கி கொடுத்து பெரியார் வந்து கெஞ்சினார். போலீசார் வாங்கி கொடுத்து பெரியார் வந்து கெஞ்சினார். அதாவது வாவு சிதம்பரனார் வெளியில வந்தார். அப்போ வந்து ஈவரா கை ஓங்கி இருந்தது. காரணம், ஆங்கிலேயர்களின் கைக்கூலி இல்லை, நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னதுனால ஈவரா சொல்கிற ரெக்கமெண்டேஷன்லாம் வெள்ளக்காரர் தான். அந்த டைமில் ஈவராவிடம் இவர் கேட்டிருக்கலாம், எப்படின்னா என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆங்கிலேயர்களுக்கு க்ளோஸாக இருக்கீங்க, வறுமையில் இருக்கேன், குழந்தைங்களுக்கு யாருக்காச்சும் வேலை வாங்கி கொடுங்க வெள்ளையர்கள் அப்படின்னு எழுதியிருக்கலாம். அந்த கடிதத்தை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுட்டார் இந்த ஈவரா. அந்த சிஷியங்களுக்கெல்லாம் கொடுத்து இன்றைக்கி ராசா அந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு கிண்டல் அடிக்கிறார். அவ்வளோ பெரிய வவுசிய நாடு எப்படி போயிட்டு இருக்கு? இந்த திராவிட எப்படிப்பட்ட ஆட்களை நம்ம ஆட்சியில் வச்சுருக்கோன்னு பாருங்கள். ஒரு பெரிய விதேச தியாகி, கோடிக்கணக்கான ரூபாயை இழந்து நடுலையோ ரோட்டுக்கு வந்தவர், அந்த நிலையிலும் வந்து அந்த சுதந்திர இதில் வந்து உறுதியாக இருந்தவர். 50 ரூபா திலகர் கொடுத்துருக்காருன்னா அப்போ எவ்வளோ பெரிய வறுமையில் வாழ்ந்திருப்பார். அவரை கிண்டல் அடிக்கிறான் அன்றைக்கி இருக்கிறவன் ராசா அந்த திமுகக்காரன். இவர் இவரை பாருங்க, நம்ம சிவர் வாழ்த்து சொல்கிறார் வாவு சிதம்பரனாருக்கு. ஸ்டாலின் வானா என்ன, எந்த இடத்துலையும் அவர் நாட்டுக்கு இவ்வளோ தியாகம் பண்ணதும் சொல்ல தெரியலை. அப்படிப்பட்ட கூட்டம் இன்னைக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததுக்கு, இவர்கள் உயிர் தியாகம் செஞ்சு வாங்கி கொடுத்த சுதந்திரத்திலே என்று அனுபவித்து கொண்டிருப்பது தேச துரோகிகளின் கூட்டம். இதை மக்கள் புரிஞ்சுக்கங்கிறதுக்கு தான், வாவு சி பிறந்த நாளில் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கருத்தை பதிவு செய்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.